கடந்த 23ஆம் தேதி விக்ரம் லேண்டர் வெற்றிகரமாக நிலவின் தென் துருவத்தில் சாஃப்ட் லேண்டிங் செய்யப்பட்டது. நிலவில் வெற்றிகரமாக விக்ரம் லேண்டர் தரையிறக்கப்பட்ட பிறகு பிரக்யான் ரோவர் நிலவின் மணலில் அதன் தடத்தை பதிக்க துவங்கி மூன்வாக் செய்ய துவங்கியது. நிலவில் தரையிறங்கிய தருணத்திலிருந்து பிரக்யான் ரோவர் நிலவின் மேற்பரப்பில் உள்ள விஷயங்களை ஆராய்ந்து வழங்கிவிட்டது. பிரக்யான் ரோவர் துவங்கிய முதற்கட்ட ஆராய்ச்சியில் பல திடுக்கிடும் உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. விக்ரம் லேண்டரில் பொருத்தப்பட்ட கேஸ்ட் எனும் கருவி மூலம் நிலவின் வெப்பநிலை அளவு கண்டறியப்பட்டது. நிலவின் 8 சென்டிமீட்டர் ஆழத்தில் -10 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருப்பதாக கண்டறிந்தது. இந்த தகவலை விக்ரம் லேண்டர் உடனே பூமிக்கு அனுப்பியது. அதேபோல நிலவின் மேற்பரப்பில் சுமார் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையையும் இந்த கருவி கண்டறிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோல பிரக்யான் ரோவரில் உள்ள லிப்ஸ் என்ற கருவி மூலம் நிலவின் மணலில் கந்தகம் இருப்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டறிந்து உறுதி செய்துள்ளது என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. கந்தகம் என்பது ஆங்கிலத்தில் சல்ஃபர் என்ற பொருளை குறிக்கிறது. இத்துடன் அலுமினியம், கால்சியம், இரும்பு, குரோமியம் மற்றும் டைட்டானியம் ஆகியவற்றையும் கண்டுபிடித்துள்ளது. ரோவரின் இத்தகைய தகவல்கள் மேங்கனீசம், சிலிக்கான் மற்றும் ஆக்சிஜன் இருப்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்த கட்டமாக நிலவின் மேற்பரப்பில் ஹைட்ரஜன் உள்ளதா என்பது குறித்த ஆராய்ச்சியும் நடத்தப்பட்டுள்ளது. ஆனால் இதன் முடிவுகளை இஸ்ரோ இன்னும் வெளியிடாமல் வைத்துள்ளது. நிலவில் ஹைட்ரஜன் இருக்கிறதா இல்லையா என்பது விரைவில் தெரிவிக்கப்படும். இதைத் தவிர நிலவின் மேற்பரப்பில் குறைந்த அளவு அயனியம் எனப்படும் பிளாஸ்மா இருப்பதை லேண்டரில் உள்ள தனித்துவமான கருவி கண்டுபிடித்துள்ளது. நிலவில் உள்ள 1 சதுரடி அளவுக்கு குறைந்தது 50 லட்சம் முதல் 3 கோடி அளவுக்கு எலக்ட்ரான்ஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தனிமங்களை தவிர்த்து நிலவில் இயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு அதிர்வையும் லேண்டர் கண்டறிந்துள்ளது. இது இஸ்ரோ விஞ்ஞானிகளை ஆச்சரியப்படவும் செய்துள்ளது. இந்த இயற்கை அதிர்வு நிலவில் கடந்த ஆகஸ்ட் 26ஆம் தேதி நடந்துள்ளது என்று விக்ரம் லேண்டரின் ஆராய்ச்சி தகவல்கள் தெளிவாக காண்பித்துள்ளது. நிலவில் வெற்றிகரமாக பிரக்யான் ரோவர் அதன் முதற்கட்ட ஆராய்ச்சியை 10 நாட்களுக்கும் மேலாக ஆராய்ச்சி செய்து முடித்துவிட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பிரக்யான் ரோவர் இதுவரை 101.4 மீட்டர் அளவுக்கு வெற்றிகரமாக நிலவில் பயணித்துள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இப்போது 12 நாட்களுக்கு பிறகு நிலவில் சுற்றித் திரிந்த பிரக்யான் ரோவர் டீப் ஸ்லிப் மோடுக்கு சென்றுள்ளது, அதாவது ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றுள்ளது என்று இஸ்ரோ அறிவித்துவிட்டது. நிலவில் நடத்தப்பட்ட ஒட்டுமொத்த ஆராய்ச்சி முடிவுகளையும் விக்ரம் லேண்டர் பூமிக்கு அனுப்பிவிட்டதாக இஸ்ரோ கூறியுள்ளது. பிரக்யான் ரோவர் முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட பிறகு நித்திரை நிலைக்கு சென்றுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. பிரக்யான் ரோவர் மீண்டும் செப்டம்பர் 22ஆம் தேதி ஆக்டிவேட் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலவில் 2 நாட்கள் நிறைவடைந்த பிறகு சூரிய ஒளி தென் துருவத்தில் படும்பொழுது மீண்டும் பிரக்யான் ரோவர் கண்விழிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பிரக்யான் ரோவர் மீண்டும் கண்விழித்து வருமா, 2ஆம் கட்ட ஆராய்ச்சியை மீண்டும் துவங்குமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ரோவர் கண்விழிக்காவிட்டால் இந்திய தூதரகம் ஒன்று நிலவில் நிலைத்து நிற்கும் என்று இஸ்ரோ கம்பீரமாகவும் கூறியிருக்கிறது. மேலும் செப்டம்பர் 22ஆம் தேதி இஸ்ரோ மற்றொரு வியக்கத்தக்க செயலை செய்து காட்டும் என்றும் நம்பப்படுகிறது. ஆனால் இப்போதே ஒரு வியக்கத்தக்க செயலை இப்போது செய்துள்ளது இஸ்ரோ. ஆமாங்க, ஏற்கனவே உறக்கத்திற்கு சென்ற ரோவர் மீது பனிக்குவியல்கள் சூழ்ந்திருக்கிறது. அடுத்த 14 நாட்களுக்கு ரோவர் இருக்கும் பகுதியில் இரவு மட்டுமே இருக்கப் போவதால் அதிக குளிர் உருவாகி இதனால் பனிப்பொழிவு அதிகமாகி வருகிறது. இதன் காரணமாக ரோவரை பனிக்குவியல்கள் மூடியிருக்கிறது. இதனால் இதனை சென்சார் மூலம் உணர்ந்த ரோவரோ பனிக்குவியல்களை ரோவர் மீது இருந்து அகற்றும் பணியையும் தானியங்கி மூலமாக செய்துள்ளது. இதனால் பனிக்குவியல்களால் ரோவருக்கு எந்த ஆபத்தும் வராது என்று இஸ்ரோ நெத்தியடியாக வெளிப்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் மற்ற வல்லரசு நாடுகளையே விழிப்பிதுங்க வைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.